தாய் வீடு ஜூலை 2023. ஓட்டமாவடி அரபாத் சிறுகதைகள். உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவிகள். எழுதி வாசிப்பவர் ஜிப்ரி ஹாசன். மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் எழுத்துக்குள் கொண்டு வந்துவிட முடியுமா என்பது படைப்புகளின் முன்னால் எப்போதும் இருந்து வரும் கேள்வியாகும். அதுவும் போர், வன்முறை, ஜனநாயகமற்ற சூழல், குறைந்தளவான சகிப்புத்தன்மை, வறுமைக்குள்ளான வாழ்வு என பொதுமக்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பெருத்த சவாலாக விரியும் அசாதாரண சூழலுக்குள் வாழும் மக்கள் குழுமம் ஒன்றினது வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் ஒரு படைப்பாளியினால் தனது எழுத்துக்குள் கொண்டு வந்துவிட முடியுமா? உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்ற தனது தொகுப்பிலுள்ள சிறுகதைகளுக்குள்ளால் அரபாத் இது மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க பிரயாசப்படுகிறார் என நினைக்கிறேன். அடையாளம் வெளியீடாக வந்திருக்கும் இச்சிறுகதை தொகுதி அரபாத்தின் இதுவரை வெளிவந்த சிறுகதைகளின் தொகுப்பாக வெளிவந்துள்ளது. ஏற்கனவே இலங்கையில் தொகுப்பாக வெளிவந்த நினைந்தழுதல், ஆண்மரம் ஆகிய சிறுகதை தொகுதியிலுள்ள கதைகளையும் மற்றும் ஏனைய கதைகளையும் இத்தொகுப்பு உள்ளடக்கியுள்ளது. இத்தொகுப்புக்கு பின்னரும் அவரது புத்தரின் நிழல் என்றொரு சிறுகதை தொகுப்பும் சமீபத்தில் வெளிவந்துள்ளது. உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி கதை தொகுப்பு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்ட இலங்கை முஸ்லிம்களின் போர் மற்றும் சமய வாழ்வின் பல்வேறு தருணங்கள் இங்கு கதைகளாக்கப்பட்டுள்ளன. அரபாத்தின் ஒட்டுமொத்த கதைகள் குறித்தும் ஓர் ஆழமான மறுவாசிப்பை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் எழும்புகின்ற போதும் தொடர்ந்தும் அது கைகூடாமல் வெறும் தொகுதி ரீதியான வாசிப்பாக மட்டுமே சுருங்கி போய்விடுகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், அரபாத்தின் கதைகள் போர்க்கால முஸ்லிம் மக்களின் வாழ்க்கை பாடுகளை மிக வெளிப்படையாக பேசுகின்றன. இதனால் மக்களது வாழ்வுக்கும் இவரது எழுத்துக்கும் இடையில் எந்த திரைகளும் இருப்பதில்லை. துயர் நிறைந்த பிடிப்புகள் எதுவுமற்ற வாழ்வின் உண்மையான பிரதிபலிப்புகளாக மட்டுமே அவை உள்ளன. ஒரு புனைவுக்கான மேலதிக சோதனைகளை தவிர்த்த ஆனால் புனைவு செழுமையான கதைகள் அரபாத்தினுடையவை. பலதரப்பட்ட மனிதர்களும் பலதரப்பட்ட சம்பவங்களும் அரபாத்தின் கதைகளுக்குள் புனைவாக்கப்பட்டுள்ளனர். அதிலுள்ள பலதரப்பட்ட மனிதர்களும் கொண்டிருக்கும் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளிகளை தேடுபவை அல்ல இவரது கதைகள். அந்த மனிதர்களின் நிலைமைகளுக்கு ஒரு காட்சியை, அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கான குரல்களை தள்ளாடும் அந்த மனிதர்களுக்கான ஊன்றுகோலை வழங்குபவையாக அவை உள்ளன. அரபாத்தின் கதைகளுக்குள் அரசியல் இருக்கிறது, வரலாறு கலாசாரம் இருக்கின்றன, காரசாரம் இருக்கிறது, சிநேகம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், புன்னகை, அழுகை, ஏன் காமம் கூட இருக்கிறது. எனினும் அவையெல்லாம் இருப்பதனால் வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் எழுத்துக்குள் கொண்டு வந்ததாக ஆகிவிடுமா? இவையெல்லாம் இருப்பதாக ஒரு படைப்பு உயிர்ப்புடையதாகிவிடுமா? உண்மையில் ஒரு கதையின் ஆன்மா அதுவல்ல. ஆரோக்கியமுள்ள ஒரு கதையின் ஆன்மாவாக ஒருபோதும் கருப்பொருட்கள் இருப்பதில்லை. இங்கு அரபாத்தின் கதைகளின் மைய விடயங்களாக மட்டுமே அவை உள்ளன. ஆனால் அவையே அவரது கதைகளாகி விடுவதில்லை. இந்த வகையில் இவரது கதைகள் ஆரோக்கியமற்ற, சத்தற்ற ஒரு நோயாளியைப் போல அலைபவை அல்ல. அரபாத்தின் கதைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் துயர் நிறைந்த மனிதர்களின் கூட்டு வாழ்க்கை குமுறிக்கொண்டிருக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட, கண்டுகொள்ளப்படாத மனிதர்களின் குரல்கள் ஒவ்வொரு கதையினுள்ளும் ஒலிக்கிறது. அரபாத்தின் இந்த தொகுதியிலுள்ள கதைகளை இந்த மக்களின் மூன்று வித வேறுபட்ட வாழ் நிலைமைகளை இலக்கிய பொருளாக்கியுள்ளன. யுத்தத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு மக்கள் திரளின் துயரம், இரண்டாவது சமூக அரசியல் போராட்டம் குறித்த மறு விசாரணை, மூன்று உள்ளக கலாசார பன்மைத்துவத்தை எதிர்த்தல். ஆனால் காலச்சுவட்டில் அரபாத்தின் கதைகளை பற்றி எழுதிய ஆனார் அரபாத்தின் கதைகள் எந்த சட்டகத்துக்குள்ளும் உள்ளடங்குவதில்லை என எழுதுகிறார். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். இந்த மூன்று சட்டகங்களுக்கு அப்பாலும் அரபாத்தின் கதைகள் நீள்கின்றன என்பதை நானும் ஒத்துக்கொள்கின்றேன். ஏனெனில் ஒரு கதையில் வரும் மனிதர்கள் இன்னொரு கதையிலும் வருகின்றனர். எல்லா கதைகளிலும் ஒரே வகையான முரண்பாடுகளும் பிரச்சினைகளும் இருப்பதை அந்த மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு கதையின் தொடர்ச்சியாக இன்னொரு கதை
எழுதப்பட்டிருப்பது போன்றோ நம்மை உணர வைத்து விடுகிறது. எனினும் பெரும்பாலான கதைகள் இந்த சட்டகத்துக்குள் உள்ளடங்குகின்றன என்பதை காட்டிலும் அரபாத்தின் கதைகளுக்குள் இந்த சட்டகங்கள் உள்ளடங்குகின்றன என சொல்லலாம். நான் மேலே கூறியதைப் போன்று முதலாம் வகை கதைகளையே இப்பிரதி அதிகமாக கொண்டிருக்கிற போதிலும் ரயில்வே ஸ்டேஷன், வேட்டை, கப்பம், நினைந்தழுதல் போன்ற கதைகள் போரின் வாழ்வையும் வழியையும் பல்வேறு கோணங்களில் பேசுபவை. முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் போராட்டம் குறித்த மறுபரிசீலனையை இதற்குள் சில கதைகள் முன்வைக்கின்றன. அவை வெறும் கட்சிகளுக்கு இடையிலான பரஸ்பர எதிர்பிரச்சாரங்களைப் போலன்றி ஒரு எதிர்கருத்து நிலையை முன்வைப்பதில்லை. ஏமாற்றப்பட்ட தோற்றுப்போன மக்களின் எதிர்கதையாடல்களாக அவை எழுந்து நிற்கின்றன. முஸ்லிம் அரசியல் போராட்டம் இன்று அடைந்திருக்கும் கோமா நிலையை அடையாளப்படுத்த முனையும் இக்கதைகள் நமது அரசியல் தலைமைகள் சுய விசாரணைக்கு தயாராக வேண்டும் என உரத்து கூறுபவை. இந்த வகை கதைகளுக்கு இத்தொகுதியில் இடம்பெற்றிருக்கும் கழுதைகளின் விஜயம், தேர்தல் கால குறிப்புகள், ஓணான்கள் போன்ற கதைகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். இலங்கை கலாச்சார பன்மைத்துவத்தை கொண்ட நாடு என்பதைப் போலவே இங்கு வாழும் முஸ்லிம்களும் தங்களுக்குள் பல கலாச்சார உட்கூறுகளை கொண்ட இனக்குழுவினராவர். அரபாத்தின் சில கதைகள் சமய ரீதியான இந்த இயக்க பண் வகைமையை அங்கீகரிப்பவை அல்ல. இவ்வாறான சக இயக்கங்கள் மீது எந்த சகிப்புத்தன்மையையும் காட்டாதவை இவரது எழுத்துகள். எனினும் இவரது கதைகளில் வெளிப்படும் இந்த விமர்சன ரீதியான பார்வை சமய இயக்கங்களின் பலவீனத்தை அடையாளப்படுத்தும் முனைப்பை கொண்டிருப்பதையும் அத்தகைய இயக்கங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து இஸ்லாமிய இயக்கங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். துறவிகளின் அந்தப்புறம், ஜின் போன்ற கதைகளுக்குள் நாம் இத்தகைய செய்திகளை காணலாம். அதே நேரம் வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்கிற கேலியும் கிண்டலும் நிறைந்த மனிதர்களும் இந்த உடைந்த கண்ணாடிகளுக்குள் குருவிகளைப் போல மறைந்திருப்பதை நீங்கள் காணலாம். அரங்கம் கதையில் வரும் பெத்தா, ஓணான்கள் கதையில் வரும் கஸ்ஸா மூத்தம்மா போன்றவர்களோடு இன்னும் பலர் இதற்குள் உள்ளனர். சில கதைகளை தவிர பெரும்பாலான கதைகளின் தொடக்கமும் முடிவும் ஒரே புள்ளியில் தொடங்கி ஒரே புள்ளியில் முடிவடைவதால் கதைக்குள் கதை கூறல் இவரது எழுத்துக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. இன்று சிறுகதை அடைந்திருக்கும் வடிவ மாற்றங்களை அரபாத் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது மறுதளிக்கிறாரா? அரபாத்தின் புனைவுக்குள் வாழும் அந்த சாமானிய மக்களின் பிரச்சினைகளை இன்னொரு தளத்துக்கும் எடுத்துச் செல்லும் திறன் படைத்த படைப்பாளியான அரபாத் கதையின் ஏனைய வடிவங்களையும் பரீட்சித்து பார்ப்பது பயனுள்ளது என்று சொல்ல தோன்றுகிறது. ஏனெனில் சில மாதங்களுக்கு முன் எனக்கு வாசிக்க கிடைத்த அவரது சிறுகதை ஒன்று மூன்று பூனைகள் பற்றிய ஏழு குறிப்புகள் என்று நினைக்கிறேன் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இருந்தது. அத்தகைய புதிய மாற்றங்களையும் சேர்த்துக்கொள்வது இலக்கியத்தில் ஒன்றும் இது இல்லையே. அரபாத் எனும் கதை சொல்லி கதையினை சொல்லும் பாங்கில் வெளிப்படும் அழகியல் ஒரு கதையிலிருந்து ஏனைய கதைகளுக்கும் ஊடுருவி விடுகிறது. கதை சொல்லியின் விவரணம் ஒவ்வொரு கதையிலும் ஒரே மாதிரியாக அமைந்திருப்பது போன்ற உணர்வுக்கு வாசகர் உள்ளாகும் நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தத்துக்குரியது. எழுத்தாளர்களான நாங்கள் பயன்படுத்தும் கற்கள், வார்த்தைகள், அவற்றை எங்கள் கைகளில் ஏந்தி ஒவ்வொன்றும் மற்றொன்றுடன் இணைந்திருக்கும் வழி வகைகளை உணர்ந்து சில நேரங்களில் அவற்றை தூர வைத்து பார்த்து சில வேளைகளில் எங்கள் விரல்களாலும் பேனாக்களின் முனைகளாலும் ஏறக்குறைய தட்டி கொடுத்து சீராட்டி அவற்றை எடை போட்டு அங்குமிங்கும் நகர்த்தி அமைத்து வருட வருடமாக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் புதிய உலகங்களை உருவாக்குகிறோம் என்று ஒருமுறை நான் ஓரான் பாமுக் எழுதியதாக ஞாபகம். எழுத்தாளர்கள் தமது கதைகளை பொது அரங்குக்கு கொண்டு வரும் முன் இத்தகைய நிலைகளை தாண்டியே ஆக வேண்டியுள்ளது. இந்த தடை தாண்டலில் எல்லா எழுத்தாளர்களும் துரதிருஷ்டவசமாக வெற்றி பெறுவதில்லை. கதையாக்கத்தில் ஓரான் பாமுக் இந்த படிமுறைகளை அரபாத்தும் தாண்டுகின்ற போதிலும் ஓரான் பாமு கடைசியாக சொல்லும் புதிய உலகங்களை உருவாக்குகிறோம் என்பது இங்கு அரபாத்துக்கு சாத்தியமில்லாதாக போய்விடுகிறது. நமது சூழலில் எழுத்தாளர்களாகிய நாங்கள் புதிய உலகங்களை கட்டியெழுப்புவதில்லை, புதிய மனிதர்களை உருவாக்குவதில்லை, புதிய கனவுகளை படைப்பதில்லை.
ஏற்கனவே இருந்த உலகங்களையே புனர் நிர்மாணம் செய்கிறோம். ஏற்கனவே உள்ள மனிதர்களையே செப்பனிடுகிறோம். ஏற்கனவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்பிக்கைகளுக்கு புதிய வடிவங்களை கொடுக்கிறோம். தூர்ந்து போன கனவுகளுக்கு புதுத்தம்பூட்டுகிறோம். இதுதான் எங்களால் இப்போது செய்ய முடியுமான பணியாக உள்ளது. இந்த மண்ணிலிருந்து கொண்டு அரபாத்தாலும் எப்படி புதிய உலகங்களை உருவாக்க முடியும்? ஓர் அறைக்குள் தன்னை அடைத்து கொண்டு எழுதத் தொடங்கும் போது அந்த அறை வியாபகம் கொள்கிறது. அந்த அறை முழுதும் கதைகள் கொட்டி கிடக்கின்றன. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் எல்லா விதமான கதைகளும் அரபாத்தின் இந்த உடைந்த கண்ணாடிகளுக்குள் மறைந்து கிடப்பதைப் போல அவரது அறைக்குள் கிடக்கின்றன. அதை பொறுக்கி எடுத்து ஒட்டி நேர்த்தியாக்கி அவர் தருகிறார். உடைந்த கண்ணாடிகள் ஆயினும் அரபாத்தின் குருவிகள் உயிருள்ளவை. சிறிய இறக்கைகளை ஆயினும் உலகை வளம்பெற முனைபவை.